ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மரிய கிராஃப்டி தமிழ் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கலர் மிக்ஸிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ளாரிக் பெயிண்ட்டா இல்லைனா பிக்மெண்ட் கலராக அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதில் ரெண்டுத்துல எதில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் ஏற்கனவே ரெசினை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான் எடுத்திருக்கிறது ஆல்ஃபான்ற அந்த கம்பெனி தான் எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆயிடுது ஒரு ஃபோர் ஹவர்ஸ்லாம் நல்லா கிளியராக ஆகிடுது ஸோ அதுக்காக தான் இந்த கம்பெனி நல்லா தான் இருக்குது அது பார்க்கலான்னு சொல்லி தான் ட்ரை பண்ணலான்னு தான் பண்ணது இப்போ நம்ம வந்து மிக்ஸிங்க்கு வந்து நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டேன் எப்பாக்சி ரெசினும் ஹார்ட்னரும் ரீ மிக்ஸ் பண்ணிவிட்டு டூ இஸ் ஒன் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சரி இதெல்லாம் காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக வந்து இதை பிரிக்க போகிறோம் ரெண்டு கப்பு வச்சுருக்கேன் அதுக்காக ரெண்டுத்துலையுமே வந்து ஆஃப் ஆஃபாக டிவைட் பண்ணி ஊற்றி வைக்கிறேன் இப்போ எதுக்கு இந்த ரெண்டு கப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆக்ளரிக் பெயிண்ட் ஊற்ற போகிறோம் நெக்ஸ்ட்டில் வந்து பிக்மெண்ட் கலரை மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ரெண்டுத்திலேயுமே ஆஃப் ஆஃபாக டிவைட் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஆக்ளரிக் பெயிண்ட் க்ரீன் கலர் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு பிக்மெண்டும் அதே மாதிரி க்ரீனே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ரெண்டுமே க்ரீன் கலர் எடுத்து வச்சதுக்காக தான் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிக்மெண்ட் கலர் அதாவது ரெசினோட கலரே தான் இது இது வந்து உங்களுக்கு இந்த கலர் தேவைன்னா நம்ம அமேசானில் போய் பார்த்தீங்கன்னா சர்ச் ரெசின் கலர் சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும் ஸோ இது நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ராப் போட்டால் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும் ஸோ அதனால் லைட்டாக வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து போல் கொஞ்சோண்டு கம் எடுத்து சாரி கொஞ்சோண்டு பெயிண்ட் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணலாம் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்ஸ் பண்ணிட்டோம் அதை நான் இதுக்கு வந்து ஏன் பேப்பர் கப்பு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இப்போ பிளாஸ்டிக் கப்பு வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுற கப்பாக தான் ஓகே அதுலேயும் ஊற்றலாம் தான் ஆனால் வந்து பேப்பர் கப்னால் நம்ம யூஸ் அண்ட் த்ரோ தான் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது ஸோ அதுக்காக தான் பேப்பர் கப் எடுத்திருக்கேன் சில பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பேப்பர் கப்னா ஊறிடும் ஸோ ரெசின் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது இது ஊறதாக இருந்ததுனால் இந்த பேப்பர் கப்பில் டீ ஊற்ற மாட்டாங்க ஏன்னா வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வேக்ஸ் இருக்கிறதுனால இது நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் எதுவும் ஊறிடாது ஸோ எதுவும் ரெசின் வேஸ்ட் ஆகாது பேப்பர் கப்பில் ஸோ அதுக்கு தான் நான் இது எடுத்திருக்கேன் ஏன்னா இது இதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான் தூக்கி தான் போட போகிறோம் அந்த கப்பை ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நான் ஆக்லரிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன் ஸோ அதுவும் இதே மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டிக்கில் லைட்டாக டச் பண்ணி நம்ம வந்து போட போகிறோம் ரொம்ப மிக்ஸ் பண்ணால் கலர் மிக்ஸ் பண்ணாலும் வந்து அந்த கிறிஸ்டல் கிளியர் வந்து வராது ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்காது இந்த மாதிரி லைட் ஷேட் தெரியாது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்மளுக்கு டார்க் வேணும்னா கொஞ்சம் நிறைய எடுத்து நம்ம வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்குது பாருங்கள் இந்த லைட் க்ரீன் கலரில் இருக்கிறதும் இந்த இந்த பக்கம் இருக்கிறதும் ரெண்டுமே வந்து நம்ம இப்போ ரெசினில் பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு மோல்டு ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ மோல்டு தான் தேவைன்னு கிடையாது நம்ம வந்து வித்தவுட் மோல்டும் வந்து பண்ணலாம் அது நான் ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் நம்ம நிறைய பார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம் ரெசின் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் பார்க்கல இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா பாருங்கள் இப்போ வந்து நான் ரெசின் கலர் யூஸ் ப ஊத்துறேன் மோல்டில் இப்போ வந்து ரெசின் கலர் பார்த்தோம்னா நம்ம ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு அது வந்து வெறும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி தோணுச்சு ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து கிளிட்டர் யூஸ் பண்ணுறேன் க்ரீன் கலர் கிளிட்டரே எடுத்திருக்கேன் பிளெயினாக பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கிளிட்டரோடு இருந்தேன்னா ஒரு நல்லா ஷைனிங்காக கொஞ்சம் அழகாக தெரியும் இது வந்து கீ செயின் பண்ணுறாங்க டாலர்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து இந்த லாக்கெட் மாதிரிலாம்லாம் போடுறாங்க இப்போ நான் ஊற்றுறேன் இந்த மோல்டு நம்ம வந்து இது கீச்செய்னாகவே யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம அந்த கிளிட்டரை ரெண்டுத்துலையுமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம் அதை வந்து இப்போது ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் வெறும் ப்ளைனாக தெரியுது இப்போ கிளிட்டர் போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு கரெக்டாக கொஞ்சம் வர மாதிரி நம்ம ஊற்றணும் இல்லைன்னா வழிகிற மாதிரியும் ஊற்றக்கூடாது அப்படி உங்களுக்கு வழிகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கூட பட்ஸ் வச்சு அந்த ஓரம்லாம் க்ளியர் பண்ணி விட்ருங்க இல்லைனா அப் அந்த எக்ஸஸ்லாம் இருந்துச்சுன்னா வரும்போதும் க ட்ரை ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபுல்லாக வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் பட்ஸ் வச்சு அந்த இடத்தலாம் க்ளியர் பண்ணி விட்டுடலாம் இதுவும் நான் ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் செக் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஆக்லரிக் பெயிண்ட்டையும் ஊற்றிட்டோம் இது ரெண்டுமே இப்போ நல்லா ட்ரை ஆகணும் அதுக்காக நம்ம வந்து ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும் கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் போதும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு ஆனால் நல்லா கண் ஃபுல்லாக ஹார்டாகணும் அப்படின்னா நம்ம த்ரீ டேஸ் வந்து வச்சிருக்கணும் இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நான் சிக்ஸ் அவர்ஸ்லாம் எடுக்கிறேன் இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம எடுத்ததும் வந்து அதில் வந்து கையை வச்சு தொடக்கூடாது ஏன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அதில் ஆகிடும் மாதிரி இந்த ஷைனிங் போயிடும் கொஞ்சம் பள்ளமாக ஆகிற மாதிரிலாம் ஆகிடும் அப்படி வந்து ட்ரை ஆகலை அப்படின்னா இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஸோ அதனால் எடுக்கலாம் இல்லைன்னா பார்த்து எடுக்கணும் இல்லைன்னா நம்ம பண்ணது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இவ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது அது மட்டும் இல்லை கிறிஸ்டல் கிளியரில் இருக்குது இது வந்து ஆக்லரிக் பெயிண்ட் நம்ம பண்ணது அந்த ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம ஆக்லருக்கு பெயிண்ட்லே பண்ணலாம் அதுக்காக தான் இந்த வீடியோவே மெயினாக இப்போ இது வந்து ரெசின் கலரில் பண்ணுது ரெசினோட பெக்மெண்ட் கலர் இது இதுவும் அதே மாதிரி நல்லா அழகாக ட்ரை ஆகிடுச்சு இதுவும் சிக்ஸ் ஹவர்ஸ் ரெண்டுமே சிக்ஸ் ஹவர்ஸில் நம்ம எடுத்துட்டோம் அதனால் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகணும் ஆனால் ஓகே தான் இது ரெண்டுமே அவ்வளோ அழகாக இருக்குது எதுவுமே டிஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம மரியோ கிராஃப்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஹாப்பி கிராஃப்டிங் இன்னும் நிறைய வீடியோஸோடு இதே ரெசின் வீடியோஸோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம்